வெல்கம் டு அவர் சேனல் டிகே ஃபேஷன். இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போகிறோம். கேப்சிகம் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணலாம். இந்த டிஷ்க்கு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வேணும், மூணு கேப்சிகம். ஆனியனை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரீன் கேப்சிகமும் ரெட் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். க்ரீனை வந்து இந்த மாதிரி நீல வகையும் ரெட்டை வந்து சின்னதாகவும் சாப் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு வந்து அவ்வளோ ஆயில் தேவைப்படாது. கடுகு உளுந்த பருப்பு போட்டு தயாரிச்சுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின வாட்டி ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நீலவாக்கில் வெட்டியிருக்க க்ரீன் கேப்சிகமாக போட்டு ஒரு நல்ல சாட்டை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ரெட் கேப்சிகமையும் சேர்த்துடலாம். நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறமா இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி. அவ்வளோதானா, இதுக்கு நிறைய மசாலா எதுவும் தேவைப்படாது. மூடி போட்டு வைப்போம். இது ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும் வைக்கிறதுக்கு. அடுத்து பன்னீர் ஸ்டஃப் சப்பாத்திக்கு நான் இந்த மாதிரி பன்னீரை துருவி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு இது நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். கடைசியாக கொஞ்சம் சின்ன சின்னதாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் வச்சு இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கேப்சிகம் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். காலையில் ஃபஸ்ட்டே நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு. பன்னீரும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம பெரிய பெரிய உருளையாக பிடிக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸாக எடுத்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு திரட்டிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த பன்னீர் ஸ்டஃப்பை வச்சு இந்த மாதிரி சுருட்டி கொஞ்சமாக கோதுமாவை போட்டு மறுபடியும் நல்லா திரட்டிக்கலாம். நல்லா தவா சூடானதுக்கப்புறமா அதை எடுத்து போட்டு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலோ அல்லது கீயோ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணணும். இதை அவ்வளோதாங்க. நம்ம பன்னீர் ஸ்டஃப் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் வந்து ஒரு ரைத்தா தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக குக்கும்பர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குக்கும்பரும் ஆப்பிளும் வச்சு தான் நான் ரைத்தா பண்ண போகிறேன். பண்ணி எடுத்துடலாம். 1/2 இருந்தால் போதுமானது. ஸோ 1/2 ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம்.
சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைத்தாக்கு நல்லா கட்டியானா 2 ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் ஸ்டிக்கி தான் பண்ண போகிறோம். நான் வந்து டேட்ஸும் கிரேப்ஸும் எடுத்துருக்கேன். ஸோ டேட்ஸ் வந்து என்கிட்ட சீடோடு இருந்தது, அதனால சீடு எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்படி ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி கிரேப்ஸையும் நடுவில் டேட்ஸையும் இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பன்னீர் சப்பாத்தி நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் மொத்தம் 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக இருக்கிற இடத்துல நான் மெயின் கோர்ஸ் வைக்கிறேன். நம்ம செஞ்ச பன்னீர் சப்பாத்தி தான் நான் இங்கே வைக்கிறேன். அடுத்து நம்ம செஞ்ச கிரீன் ரெட் கேப்சிகம் சைட் டிஷ் தான் வைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கும்பரும் ஆப்பிளும் செஞ்சால் ரைத்தா தாங்க வைக்கிறேன். ஃபைனலாக நான் என்ன வைக்கிறேன்னா ஃப்ரூட் ஸ்டிக்கி தாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்தி ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எல்லோரும் கண்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.